முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்திருக்கிறதுனால எல்லாம் என்னால் தான் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நான் நிச்சயமாக இருக்க மாட்டேன், இருக்கவும் இல்லை. மக்கள் நம்மை நம்பி ஆட்சி பொறுப்பை ஒப்படைச்சிருக்கிறாங்க, மக்கள் நம்மை நம்பி அதிகாரத்தையும் ஒப்படைச்சிருக்கிறாங்க, அதே போல் நம்மை நம்பி தான் கோட்டையை ஒப்படைச்சிருக்கிறாங்க. கடைகோடி மனிதனோட கவலையும் தீர்க்கிற அரசாக இந்த அரசு அமையணும், அப்படித்தான் இந்த அரசு அமைஞ்சிருக்கு. சாதி மோதல்களை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மட்டும் பார்க்காதீங்கன்னு கேட்டுக்கிறேன், ஏன்னா அது சமூக ஒழுங்கு பிரச்சனை. ஒரு காலத்தில் மதம் என்பது மதம் சம்பந்தப்பட்டதாக மட்டுமே இருந்துச்சு, இப்போது அது அரசியல் நோக்கமுள்ளதாக சிலரால் மாற்றப்பட்டு விட்டுச்சு. எனவே அரசியல் உள்நோக்கத்தோடு மத மோதல்களை திட்டமிட்டு உருவாக்குறாங்க, இது தடுத்தாகணும். இது நவீன தொழில்நுட்ப யுகம், இந்த தொழில்நுட்பத்தை நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம், அழிவுக்கு கூட பயன்படுத்தலாம். சாதி மத முக்கரம் பிடிச்சவங்க அழிவுக்கு பயன்படுத்தி சமூகத்தில் குழப்பம் ஏற்படுத்த பார்க்குறாங்க, இவங்களை முளையிலேயே நாம் களை எடுக்கணும். அதேபோல் ரவுடிகளில் வடசென்னை மத்திய சென்னை என்று பிரிவினை செய்வதும் தவறானது. ரவுடிகளை இடம் சாதி மதம் என்று அடையாளப்படுத்தக்கூடாது. இந்த கூட்டத்தில் திட்டமிடுதல் குறித்து அதிகம் பேசினோம், அடுத்து நடக்க இருக்கக்கூடிய இதே போன்ற கூட்டத்தில் சாதனைகளை பற்றி பேசணும், அந்த வகையில் அது அமையணும் என்று கேட்டு மீண்டும் உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.